SCAD College of Engineering and Technology, Chirinmadevi, Trinalveli. Get renowned placement through quality education. தேனி மாவட்டம் கம்பத்தில் சுற்றி திரியும் காட்டு யானை அரிக்கொம்பனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முதல் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் வழங்குகிறார். ரமேஷ் கண்ணன், மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக வனத்துறை திட்டமிட்டிருந்தாங்க, இந்த முயற்சி தோல்வியடைய என்ன காரணம்? பூங்குழலி, நாம் தற்போது தேனி குமிழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் புறவெளிச்சாலையில் நிற்கிறோம். இன்று காலை கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு சின்னக்கனால் பகுதியில் 10 பேருக்கு மேல் உயிர்ப்பலி கொண்ட அரிக்கொம்பன் யானை இன்று காலை 9 மணி அளவில் கம்பம் ஊருக்குள் புகுந்தது. ஊருக்குள் புகுந்த யானை இந்த நாட்டுக்கள் தெரு, அதை அடுத்துள்ள மின்வாரிய குடியிருப்பு, மின்வாரிய அந்த அலுவலகம் இருக்கும் அந்த சாலையில் அங்கு முகாமிட்டிருந்தது. அங்கு ஒரு புளியந்தோப்பிற்குள் முகாமிட்டிருந்த அந்த காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதற்காக ஏற்கனவே இந்த அரிக்கொம்பன் யானையாவது கடந்த April 30 ஏற்கனவே 6 டோஸ் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டுதான் இந்த தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்திற்குள் விடப்பட்டது. அங்கிருந்த யானை மேகமலை சென்று திரும்பவும் குமிழி வந்து குமிழியிலிருந்து லோயர் கேம்ப் இறங்கி தற்போது இந்த கம்பம் பகுதியில் முகாமிட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஏற்கனவே 6 டோஸ் மயக்க ஊசி செலுத்திய இந்த அரிக்கொம்பன் யானைக்கு எவ்வாறு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதனால் கால்நடை மருத்துவர்கள், வனத்துறை மருத்துவர்கள் அடங்கிய குழுவானது ஆலோசனை நடத்தி அதற்கான டோஸை குறைத்து இந்த அரிக்கொம்பனுக்கு மயக்க ஊசி செலுத்தும் திட்டத்தை அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக தமிழக வனத்துறையின் தலைமை அலுவலர்களிடமிருந்து அனுமதியும் பெறப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த இடம் ஒரு முழு அமைதி காக்கும் இடமாக மாற்றுவதற்கு போலீசார் மற்றும் அங்கிருந்த வனத்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அதே போல அங்கு ஒரு அமைதியான சூழலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த அரிக்கொம்பன் யானை ஒரு இடத்தை விட்டு நகராமல் வாளாட்டுவதும் துதிக்கையை ஆட்டுவதுமாக இருந்தது. இந்த சூழலில் அரிக்கொம்பன் யானையை அங்கிருந்து பிடித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பொள்ளாச்சியிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளும் நடந்தன. ஆனால் அந்த இடத்தில் ஒரு ட்ரோன் மூலம், அதாவது இந்த ஹெலிகாப்டர் மூலம் படம் பிடிக்கும் ஆவலில் சின்னமனூரை சேர்ந்த ஒரு ஸ்டுடியோக்காரர் ஒருவர் ட்ரோன் பறக்கவிட்டார். அந்த ட்ரோன் சத்தத்தில் அலறி அடித்த அந்த அரிக்கொம்பன் எந்த இடத்தில் பாதுகாப்பு தடுப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்ததோ அந்த இடத்திலிருந்து அதிவேகமாக கிளம்பி அது நேராக தேனி கும்பிளி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையின் புறவெளிச்சாலைக்கு அருகே உள்ள ஒரு வாழைத்தோப்பிற்குள் புகுந்திருக்கிறது. அந்த வாழைத்தோப்பை சுற்றி தற்போது போலீசார் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்காக தேனி கும்பிளி தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த அரிக்கொம்பன் யானை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பிற்கு இணங்க இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ரமேஷ் கண்ணன். SCAD College of Engineering and Technology, Chirinmadevi, Trinalveli. Get renowned placement through quality education.